வணக்கம். காந்திகேதன் பேசுகிறேன். என்ன இன்றைக்கி கோயிலெலாம் சரியான கூட்டம் இங்கே, எல்லாம் இந்த அன்னாபிஷேகம் நடக்குது. ரெண்டு மூணு கோயில் பார்த்து நல்ல கூட்டம். நம்மளுக்கு அவ்வளோ கூட்டம்னால நம்மளுக்கு கொஞ்சம் அலர்ஜி வந்துட்டேன் நான். மற்றபடி ஒன்றும் இல்லை. கொஞ்சம் பிக்பாஸ் பற்றி பேசுங்க. நேற்று பிக்பாஸ் பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்த யூடியூப்பில் என்ன பாருங்கள், நல்லாவே இல்லைங்க. போர் 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 அப்படி அடிக்குது. அது என்ன கண்டென்ட் அவங்க பண்ணுறாங்க தெரில, ஒன்றும் புரியல. கேட்டால் அந்த ஸ்கூல் டாஸ்க்குன்றாங்க, திடீர்னு கத்துறாங்க. ஒருத்தர் கத்துனா ரெண்டு பேர் கத்துறாங்க, எல்லாம் ஒன்றா கத்துறாங்க. ஒரு அது அதான் முந்தா நாள் மாதிரியே தான் ஒரே சத்தம். இன்னொன்று, இந்த ஸ்கூல் நம்ம கேட்டால் இது வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் அப்படின்னு ஒரு விளம்பரம் கொடுக்குறாங்க. அதில் ஒரு பிரின்ஸிபல், வைஸ் பிரின்ஸிபல் ஒருத்தர் இருக்காங்க, ஒரு தமிழ் டீச்சர் அப்படின்னு ஏதோ சொல்கிறாங்க, ஒரு வாட்ச்மேன் இருக்கார், ஒரு ட்ரில் மாஸ்டர் ஏதோ ஒன்று இருக்கார், ஸ்போர்ட்ஸ் வாத்தியார்னு. இந்த பிரின்ஸிபல் அதான் அந்த பிரின்ஸிபல் ரூமுக்கு எல்லாருமே வந்து பேசுகிறாங்க. அதாவது அந்த ஸ்டூடெண்ட்டை இவர் தீபக் நடிக்கிறார், அவர் மேலே ஏதோ கம்ப்ளைண்ட்டு, அதை வந்து சொல்கிறாங்க. அந்த ஜாக்லின் வந்து தமிழ் டீச்சர், அவங்க சோசியல் ஏதோ நடத்துகிறாங்கன்னு வைங்களேன், அவங்க ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த பிரின்ஸிபல் பேசுகிறாரு, பிரின்ஸிபாலும் பேசுகிறாரு, எல்லாம் பேசுகிறாங்க. திடீர்னு அந்த வாட்ச்மேன் கூட பேசுகிறாருங்க, அந்த ரவி சாரி சூர்யா சாரி அதான் அந்த சிவாஜி பேரங்க பேர் மாட்டேன், அவரும் பேசுகிறாரு. அது எந்த ஸ்கூலில் அது மாதிரி நடக்குது எனக்கு ஒன்றும் புரியல. அவர் நேராக அவர் கேட்டை விட்டு உள்ளே வந்துடுவாரா என்னன்னு தெரியல. அவர் செக்யூரிட்டி வாட்ச்மேனாக அவர் அங்கே இருக்கணும். அவர் வந்து நேராக அந்த ரூமுக்குள்ளே வந்து அவரும் பேசுகிறாரு, எல்லாருமே ஓப்பனாக பேசுகிறாங்க. ஒன்றும் புரியல. மொத்தத்தில் ஒன்றுமே நல்லா இல்லைங்க, ரொம்ப கஷ்டம். சில பேர் காணாமல் போயிட்டாங்க. எல்லோரும் பேசுகிறாங்க. திடீர்னு அது வழக்கம் போல் என்ன ஆகுதுன்னா, முந்தா நாள் சீரியல்னு பாருங்கள், நேற்று முன்னாள் சீரியலும் பேசினே இருக்கிறாங்க. திடீர்னு அந்த முடிய போகிற சீர் இப்போ வந்து 1 hour மேலே ஆகுது ப்ரோக்ராம். 9:30 to 10:30 இப்போ 11 வரைக்கும் போகிறாங்க. ஒவ்வொரு டைமில் பானனைகளான கூட அதை ஆஃப் பண்ண மாட்டாங்க, ஏன்னா ஒன்றுமே இல்லை. அது பாட்டு போகுது. அது முடியும் போகிற நேரத்தை ஜாக்லின் ஆகுறாங்க எப்போவுமே. முந்தா நாள் ஆகுதாங்க, நேற்றும் பாருங்கள். அது இன்னொருத்தர் இல்லை, திடீர்னு அந்தம்மா வராங்க, திடீர்னு மயக்கத்துக்கு வெளியே போட்டு பாத்ரூம் வந்தால் ரெஸ்ட் ரூம் போகிறாங்க. உடனே பின்னாடி அந்த லேடிஸ் கும்பல் போது, ஏய் வாடி ஏ எதுமா எதுனாலும் பேசுகிறேன், இல்லை நான் என்ன சொன்னேன், ஐயோ பயங்கர கடுப்பாக இருக்குங்க. அதில் ஒருத்தர் இந்த விஜய் சேதுபதி ரொம்ப ஒருத்தர் சொன்னார், நான் 100 நாள் லீவு போட்டு 24/7 அவரை கூப்பிட்டு கேட்கணும், நீங்கள் பார்க்குறியா இல்லையான்னு. அதாவது கொஞ்சம் வண்டி ஓட்டலாம், ஓவரா ஒரு வண்டி ஓட்டு போயிட்டார். நான் வருஷம் பிக்பாஸ் ஆரம்பித்துலேருந்தேன்னாரு, 3 வருஷமாக தான் 24/7 போடுறாங்க. அவருக்கு அது முந்தின நாள்லேருந்து அவர் எப்படி பார்த்தாரு தெரில. 5 வருஷம் ஏதோ இவங்களே அரேஞ்ச் பண்ணாங்களா என்னன்னு தெரில. மற்றபடி ஒன்றும் இல்லை. நாளைக்கு சனிக்கிழமையா பார்க்கலாம் விஜய் சேது. அவர் என்ன பண்ண போகிறார் பாவம், அவர் ஒன்றுமே இல்லை, எதுவுமே கிடையாது. இவங்களுக்கே இவங்களே ப்ரைஸ் கொடுத்துக்கிறாங்க, இவங்களே அடிச்சுக்கிறாங்க, கட்சியில் சண்டை போடுறாங்க, டபக்குன்னு சாரி கேட்டுடுறாங்க. இதுதான் போகிறது வண்டி. அதே மாதிரி அந்த சீரியல் பிக்பாஸ் 3 வந்து பாருங்கள், இந்த சாண்டி கவின் அந்த ஸ்கூல் டாஸ்க் அவ்வளோ காமெடி எடுத்தானுங்க. அதுதாங்க இது அந்த சாண்டி ஆக்டிங்லாம் அதில் பார்த்தா நல்லாயிருக்கும். இந்த ஏன்னா இவங்களாம் பிக்பாஸ் பார்த்துட்டு தானே வந்தாங்க வரவங்க, அது கொஞ்சம் காப்பி பண்ணலாம்ல. ஓவர் டாமினேஷன் ஆகுது, ஒன்றும் நல்லா இல்லை. முதல் நாள் வந்து மீசை வச்சுன்னு வந்தாங்க, அப்புறம் பிக்பாஸை பார்த்து எல்லாம் சேவ் பண்ணிட்டு ஸ்டூடெண்ட்டு மாதிரி வாங்கினாங்க வந்தானுங்க. அது அது ஒரு அரைக்குறையாக ஆகுது. கேட்டால் இப்போ வந்து அந்த கான்வென்ட்டுக்குள்ளே இருக்கிறதே 15 பேர் தான். இதில் லவ் டார்ச்சரான் என்னவோ அடிச்சுக்கிறாங்க, புரியல. அதை பற்றி பேசணே நினச்சேன், ஒன்றுக்கும் வேலைக்கு ஆகலை. பேசாமல் இவங்கள வந்து வேலைக்கு சாப்பிட்டு போய் படுமா ரெஸ்ட் எடுங்க. இது பாருங்கள் இவ்வளோ பேருக்கும் சாப்பாடு போட்டுன்னு பிக்பாஸ் என்ன பண்ணுன்னு தெரில. அந்த ஜாக்லின் சொல்கிறாங்க, நான் வந்து டீச்சர் வேலையும் பார்க்கணும் சமையலும் பண்ணும். ஐயோ என்ன கோடுமாடா இது அப்படின்னு. ஒன்றும் புரியல. சரி நாளைக்கு பார்த்துட்டேன் அவர், அது விடுங்க. இன்னொன்று எது சொல்ல வந்தனே, சரி விடுங்க, நம்ம கதை பேசுவோம். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுங்க, அவர் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போயிட்டு வராரு. வந்தோடனே ஒய்ஃப் ஏதோ பேசுகிறாங்க, அவருக்கு சரியாக கவனிக்கல. அவர் பாட்டு வந்துட்டு அவர் டிவி பார்த்துட்டுருக்கிறாரு. மறுபடியும் ஏதோ பேசுகிறாங்க, கேட்கல. ரூம்லேருந்து பேசுகிறாங்க, பக்கத்தில் வந்து பேசுகிறாங்க, எதுவுமே கண்டுக்கல. இந்தம்மா பாட்டு பேசுனாங்க, அவர் பாட்டு ஒன்றும் தெரியாமல் இருக்கார். என்னடா இது சைலண்டான்ட்டு இவர் என்ன பண்ணுறது, ஆஃபீஸ் என்ன டென்ஷனா, ஏன்னா ஆஃபீஸ் போயிட்டு வந்தாலே ஒரு மாதிரி மூட் அவுட்டில் இருப்போம் இல்லை அப்படின்னு. சரி நம்ம கேட்டால் நம்ம மேலே என்ன கோவப்படுறோம் இந்த பயத்தில், நம்ம என்ன பண்ணுறாங்க. அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் டாக்டர், அந்த ஒய்ஃபினுடைய ஃப்ரெண்டு டாக்டர், அவங்ககிட்ட கேட்குறாங்க என்னன்னு தெரியல. எங்கள் வீட்டுக்காரர் ஒரு மாதிரி இருக்கார்,
எது பேசினாலும் காதில் விழல, காது இது எனக்கு கேட்கலையானு தெரில, எதுக்கு செக் பண்ணிடலாமான்னு பார்க்குறேன். உடனே அந்த மாதிரி நான் சொன்னாங்க, அவங்க டாக்டர் இல்லை, சில டிப்ஸை தராங்க, இதை மாதிரி பண்ணி பண்ணு. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, சரின்ட்டு மறுபடியும் பேச ட்ரை பண்ணுறாங்க. அவர் கம்முன்னு இருக்க மாதிரி தாங்குது, அவர் இந்த மாதிரி பேச அவர் காதில் விழலை அப்படின்னு இவங்க முடிவு பண்ணிட்டாங்க. சரின்ட்டு வெளியே கேட்டாண்ட போய் பேசுகிறாங்க, காதில் விழலை, ஏன்னா அந்த அளவு பார்க்குறாங்க, எவ்வளோ அளவுலேருந்து பேசுகிறாங்க காதில் விழலைன்னு. கேட்லேருந்து பேசுகிறாங்க, அப்புறம் கொஞ்சம் உள் கேட்டில் வந்து பேசுகிறாங்க, கொஞ்சம் வராண்டாவில் பேசுகிறாங்க, இந்த ரூமில் போய் பேசுகிறாங்க, அப்படி இப்படின்னு. அப்புறம் ஃபோன்லேருந்தும் பேசுகிறாங்க. சரி நம்ம பேசுகிறோம்ட்டு ஃபோன் அடிக்குது, ஃபோன் எடுக்கிறாங்க. இவங்க வெளியே போகிற மாதிரி அந்த கேட்லேருந்து ஃபோன் அடித்து அங்கேயும் பேசுகிறாங்க. அப்போ அவர் எதுவும் சொல்லலை. என்னடா இது, நம்ம ஃபோன் பண்ணியும் கேட்க மாட்டது, இப்படி இல்லையா அப்படி இல்லையான்ட்டு கோவம் ஒரு மாதிரி கோவம் வந்துடுது. கோவம் வந்துட்டு நேராக கிட்டே வந்துட்டு தட்டி, நான் எவ்வளோ நேரம் கேட்குறேன், உங்களுக்கு காது இது கேட்கலையா, ஏன் என்னாச்சுன்னு, இது மாதிரி ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டீங்களான்னு நான் கேட்குறேன். நான் எத்தனை வாட்டி இங்கே கேட்குறேன், கேட்டாண்டு கேட்குறேன், உள்ளே கேட்குறேன், ஃபோனில் கூட கேட்குறேன், ஒன்றுமே சொல்ல மாட்டேன். என்ன விஷயம், காது என்ன கேட்கலாம் சொல்லுங்க. நான் அதுக்கு அவர் சொல்கிறேன், ஏண்டி நான் எவ்வளோ வாட்டி கட்டிட்டேன்னு கேட்குறேன், உன் காதில் கேட்கலான்ட்டு. ஸோ இப்போ யார் காது கேட்கலன்னு தெரில, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், ஓகே பார்ப்போம். இப்போ ஜாலியாக இருக்கும் அப்படி லைஃப்பில், ஓகே காது கேட்கலான்னு சொல்லக்கூடாது, இந்த அம்மா கேட்கல போகுது, அதனால் இவங்க டாக்டர்கிட்ட போய் பார்த்தா நல்லது. இது வந்து எல்லார் வீட்லையும் அப்படி நடக்கிறேன், அப்படி இப்படி விஷயம், ஓகே ரைட் பாய்.